Welcome to Tamil Max Chess. செஸ் காஸ்லிங் இன் தமிழ் சதுரங்கம் காஸ்லிங். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய இந்த தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற எனது யூடியூப் சேனலில் நான் பார்க்கவிருப்பது என்னவென்றால், ஒரு சதுரங்கத்திலே காஸ்லிங். காஸ்லிங் என்றால் என்ன? இதனுடைய அடிப்படை விதிகள் நான்கு. காஸ்லிங்களை எந்த காய்களை கொண்டு செய்யலாம், எதற்காக நாங்கள் காஸ்லிங் செய்வது போன்ற தகவல்களை விவரமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது காஸ்லிங் என்றால் என்ன. காஸ்லிங் என்பது ரூக் மற்றும் ராஜாக்கு இடையிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நகர்வுகள். அதாவது இப்பொழுது பைட்டை விளையாடுபவர், செஸ்ஸிலே பைட் பக்கத்தில் விளையாடுபவர் அல்லது விலை பக்கத்தில் விளையாடுபவர் தங்களுடைய ராஜாவை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தங்களுடைய ராஜாவையும் ரூக்கையும் வைத்து செய்து கொள்ளப்படும் ஒரு நகர்வு வந்து காஸ்லிங் எனப்படும். ஆம், இப்பொழுது பார்க்கவிருப்பது காஸ்லிங்கினுடைய அடிப்படை நான்கு விதிகள். முதலாவது விதி வந்து, இப்பொழுது கூறுகிறேன், வடிவாக கேளுங்கள். முதலாவது விதி, ராஜா மற்றும் ரூக் ஆரம்ப நிலையிலிருந்து நகராதிருத்தல் வேண்டும். ராஜா மற்றும் ரூக், அதாவது ரூக் மற்றும் சில சிப்பாய்கள் இங்கே காணப்படுகின்றன. இவ்வாறானதொரு அழகிய செஸ் போர்டிலே ராஜா மற்றும் கோட்டை ஆகியன நிலையில் இருந்த இடத்திலே இருக்க வேண்டும். அதாவது பாருங்கள், ராஜாவானது, வெள்ளை ராஜாவானது E1 இருக்கின்றது. அதாவது E1 இந்த இடத்தில் இருக்கின்றது. அதாவது பாருங்கள், ராஜா இருக்கும் இடம் E1 இடங்கே விளையும் பண்ணி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையிலிருந்து எந்த நிலைக்கும் நகராதிருத்தல் வேண்டும். இதே நிலையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் இதை நகர்த்தலாம், காஸ்லிங் செய்யலாம். அல்லாவிட்டால் ரூக், அதாவது ரூக் இங்கே இருக்கின்றது பாருங்கள், இந்த ரூக்கின் நகர்த்தப்படக்கூடாது. இவ்வாறு நகர்த்தினால் அதில் காஸ்லிங் செய்து கொள்ள முடியாது. ஆம், முதலாவது விதி பார்த்தாச்சு. இரண்டாவது விதி, ராஜா மற்றும் ரூக்கிக்கு இடையிலான அனைத்து இடங்களும் காலியாக இருத்தல் வேண்டும். அதாவது பாருங்கள், ராஜா மற்றும் ரூக்கிடையிலான இடங்கள் மற்றும் ராஜா மற்றும் ரூக்கிட இடங்கள் எம்டியாக காணப்படுகின்றன. இது இரண்டாவது பாயிண்ட்ஸ். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்க்கவிருப்பது மூன்றாவது பாயிண்ட்ஸ். அதாவது ராஜா செக்கில் இருக்க முடியாது. அதாவது ராஜா செக்கில் இருக்கின்ற, இப்பொழுது பாருங்கள், இங்கே ஒரு குயின் இருக்கின்றது. அதாவது இங்கே குயின் இருக்கின்றது, இங்கே சிப்பாய் இல்லை. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் இந்த குயினை கொண்டு வந்து இங்கே வைத்து இங்கே செக் அடிக்கிறோம் ராஜாவுக்கு. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் ராஜாவை நாங்கள் காஸ்லிங் செய்து கொள்ள முடியாது. ராஜாவை இங்கே நகர்த்தி காஸ்லிங் செய்து கொள்ள முடியாது. அல்லாவிட்டால் இந்த திசையில் நகர்த்தி காஸ்லிங் செய்து கொள்ள முடியாது. இதுதான் மூன்றாவது பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நாலாவது பாயிண்ட்ஸ், ராஜா கடந்து செல்லும் சதுரங்கள். அதாவது ராஜா கடந்து செல்லும் சதுரங்கள் தாக்குதலுக்கு, அட்டாக்கில் உள்ளாதாமல் இருத்தல் வேண்டும். அதாவது இங்கே பாருங்கள், ராஜாவை இப்பொழுது பார்க்கலாம். ராஜா இங்கே, ரூக் இங்கே, இங்கே சிப்பாய், அதே போல் சிப்பாய் மற்றும் ரூக் மற்றும் ராஜா. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் இங்கே இருந்த மந்திரி, இந்த மந்திரியானது இங்கே நகர்ந்து வரும் சந்தர்ப்பத்தில், அல்லாவிட்டால் இந்த பிளாக் மந்திரியானது இங்கே நிற்கும் வேளையில் இந்த காஸ்லிங் நாங்கள் செய்து கொள்ள முடியாது. அதாவது ஷார்ட் கேஷிலிங் செய்து கொள்ள முடியாது. இதனை விட என்ன ஒன்று மூ இருக்கின்றது பாருங்கள், இங்கே சிப்பாய் இல்லை, இங்கும் சிப்பாய் இல்லை, இங்கே ஒரு விளை குதிரை இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலும் ஆம், இங்கே குதிரை இருக்கின்றது. ஓகே, இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் இந்த குதிரையானது
இந்த திசைகளில் நகரும். நான் குதிரையை பற்றி போட்டிருக்கின்றேன், முதல் குதிரை எவ்வாறு நகரும் என்று அதனை டிஸ்கிரிப்ஷன் லேவில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இதை பாருங்கள், இந்த குதிரையினால் B1 ஆகிய இரண்டு சதுரங்கள் அட்டாக்கு உட்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் ராஜாவை காசலிங் செய்து கொள்ள முடியாது. அதனை விட இந்த பிஷப்பானது இந்த திசைகளில் நகரும். இவ்வாறான சந்தர்ப்பத்திலும் நாங்கள் காசலிங் செய்து கொள்ள முடியாது. ஓகே, அதுதான் நாலாவது விதி. ஓகே, அடுத்தது பார்க்கவிருப்பது என்னவென்றால், ஒரு சதுரங்கத்திலே இந்த காசலிங்கில் மட்டும்தான் ராஜா இரண்டு சதுரங்கள் நகர்கின்றார். வேறு எந்த பொசிஷனிலும் ராஜா இரண்டு சதுரங்கள் நகர்வதில்லை. அதாவது காசலிங்கில் மட்டும் இந்த ராஜா இரண்டு சதுரங்கள் நகர்கின்றார். பாருங்கள், அதை பாருங்கள் இப்பொழுது. ஆம், சிப்பாய். ஆம், இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் இங்கே காசலிங் செய்யும்போது ராஜா ரெண்டு பொட்டிகள் நகர்கின்றது. இங்கே ரெண்டு பொட்டிகள் நகர்கின்றன. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் ராஜா மாத்திரம் இந்த காசலிங்கில் மாத்திரம் ரெண்டு பொட்டி நகர்கின்றது. அடுத்ததாக பார்க்க இருப்பது, காசலிங் ரெண்டு வகைப்படும். ஒன்று லாங் காசலிங், அதை குயின்சைட் காசலிங் என்று அழைப்பார்கள். அதாவது பாருங்கள், இப்பொழுது லாங் காசலிங் இந்த பகுதிகளில் இடம்பெறும். அதாவது இங்கே ரூக் மற்றும் கிங் இங்கே இருக்கின்றன, மற்றும் பிளாக் ரூக் மற்றும் ஒயிட் ரூக். இப்பொழுது லாங் காசலிங் என்று அழைக்கப்படுவது குயின் சைட் காசலிங். அதாவது இந்த திசையில் ராஜாவை காசலிங் செய்வது லாங் சைட் காசலிங், அல்லாவிட்டால் குயின் சைட் காசலிங் என்றும் அழைப்பார்கள். இதனை விட ஷார்ட் காசலிங் என்பது, அதாவது ஷார்ட் காசலிங் என்பது ஷார்ட் காசலிங் என்பது கிங் சைட் காசலிங் என்று அழைப்பார்கள். அதாவது இந்த கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையிலே இந்த காசலிங் மேற்கொள்ளப்படுவதால் இதனை கிங் சைட் காசலிங் என்று அழைப்பார்கள். இதை இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது போட் வந்துட்டது, இந்த போட்டிலே இதை கிளியர் பண்ணியாச்சாம். இப்பொழுது பாருங்கள், இங்கே கிங் இருக்கின்றது, மற்றும் ரூக் மற்றும் 1 2 3 4 5 6 7. அடுத்ததாக இங்கே கிங் இருக்கின்றது, மற்றும் இங்கே சிப்பாய்கள் காணப்படுகின்றன. ஆம், இங்கே சிப்பாய்கள் காணப்படுகின்றன, மற்றும் ரூக் இங்கே இருக்கின்றது. இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் ராஜாவையும் ரூக்கையும் நாங்கள் இடம் மாற்றுவதை காசலிங் என்று அழைப்பார்கள். ஓகே, ஆம், இப்பொழுது இந்த ரூக்கானது இங்கே நகரும், அல்லாவிட்டால் இங்கே நகர்ந்து காசலிங் செய்யலாம். அதனை பாருங்கள், இப்பொழுது இந்த கிங் வந்து இங்கே போகின்றது, அதே போல் ரூக் இடமாற்றப்பட்டு F1க்கு நகர்கின்றது. மீண்டும் பாருங்கள், அதாவது E1லே இங்கே ராஜா இருக்கின்றது, இந்த ராஜாவை இங்கே நகர்த்தி G1க்கு நகர்த்தி ரூக்கானது H1 இருக்கின்ற இந்த H1 இருக்கின்ற ரூக்கை F1க்கு நகர்த்தும் போது இதற்கான பெயர் வந்து ஷார்ட் காசலிங். ஓகே, அடுத்ததாக லாங் சைட் காசலிங், அல்லாவிட்டால் லாங் சைட் காசலிங் என்று இதை அழைப்பார்கள். இந்த பக்கத்தில் செய்வது லாங் சைட் காசலிங் என்று அழைப்பார், அல்லாவிட்டால் குயின் சைட் காசலிங் என்று அழைப்பார்கள். ஆம், இப்பொழுது பாருங்கள், இங்கே ராஜா இருக்கிறது, முதலில் ராஜாவை டச் பண்ண வேண்டும். அதாவது ராஜாவை இந்த இடத்திலிருந்து C1க்கு நகர்கின்றார். அதே போல ரூக்கானது A1 D1க்கு நகர்கின்றார். இதுதான் லாங் காசலிங், குயின் சைட் காசலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.